தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் இன்று மாலை ராயப்பேட்டை உட்லாண்ட் ஸ்டேட்டில் நடைபெற்றது. அதில் நேற்றைய தினம் திரு கலைப்புலி தானி அவர்கள், தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள், உங்கள் பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் அளித்த பேட்டியை பற்றி நாங்கள் விலாவாரியாக ஆலோசித்தோம். விலாவாரியாக ஆலோசித்தோம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பன்னீர்செல்வம் ஐயன் மீது தனிப்பட்ட முறையில் சில குற்றச்சாட்டுகளை கூறினார். இந்த தெரிப்படம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரையிடப்படாததற்கு காரணம் பன்னீர்செல்வம் தான் காரணம் என்று கூறினார். பன்னீர்செல்வத்திற்கு இந்த தெரிப்படம் திரையிடாமல் போனால் என்ன லாபம் என்பதை அவர் எந்த இடத்திலும் விவரிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் கணிதன் படத்தில் 25 லட்சம் ரூபாயும் வாயும்புலி படத்தில் 25 லட்சம் ரூபாயும் எனக்கு கொடுத்ததாகவும், ஒவ்வொரு படம் வரும் பொழுதும் நான் பிரச்சனை பண்ணுவதாகவும் ஒரு அவாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். வருடத்திற்கு 200 வருடங்கள் திரடப்படுகின்றன. எல்லாமே மிகவும் நல்ல முறையில் திரடப்பட்டு திரையரங்கு உரிமையாளர் தயாரிப்பாளருக்கு மிகவும் அதிகமான லாபத்தை நாங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் இதை ஏன் கூறினார் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். வாயுப்புலியில் மதன் அவர்கள் அந்த படத்தை லிங்கா படத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில்தான் நாங்கள் பணம் அந்த எம்ஜி என்ற அடிப்படையில் திரையரங்கில் திரையிட்டப்பட்ட அதில் ஏற்பட்ட நஷ்டத்தை திரு ரஜினிகாந்திடம் எங்கள் குறைகளை கூறி அவர் சுமார் 12.5 கோடி ரூபாய் அவர்கள் நஷ்டஈடு கொடுத்தார்கள். அது திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்களிடம் நேரடியாக கொடுக்காமல் அதை திரு தான் அவர்கள் மூலமாக கொடுத்ததில் வந்ததுதான் இந்த பிரச்சனை. இந்த 12.5 கோடி ரூபாயும் அவர் இன்னும் செட்டில் செய்யாமல் அந்த படத்தில் இன்னும் அவர் தனது படத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. அதிலிருந்து மீள்வதற்காகத்தான் அவர் நான் வாயும்புலியில் 25 லட்சம் ரூபாய் பன்னீர்செல்வத்திற்கு கொடுத்தேன், கணிதன் படத்தில் 25 லட்சம் ரூபாய் பன்னீர்செல்வத்திற்கு கொடுத்தேன் என்று கூறுகின்றார். எங்கள் திரையரங்கு உரிமையாளர் அவ்வளவு பேரும் இங்கே இருக்கின்றார்கள். அந்த 50 லட்சம் ரூபாயில் ஒரு பைசா இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு பைசா நான் எடுத்திருந்தேன் என்று அவர் கூறினால் இந்த திரையுலகை விட்டு நான் சென்றுவிட தயாராக இருக்கின்றேன். ஏற்கனவே போன வாரம் எங்கள் சங்கத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த வெறிப்பட பிரச்சனை சம்பந்தமாக பொது விவாதத்திற்கு நான் அவரை அழைத்தேன். இதுவரைக்கும் அவரிடமிருந்து அதற்கு எந்த பதிலும் இல்லை. அவர் பக்கத்தில் தவறு எதுவும் இல்லை, அவர் பக்கம் நியாயம் இருந்திருந்தால், எங்கள் பக்கத்தில் குற்றம் இருந்திருந்தால் அவர்கள் எங்களிடம் பொது விவாதத்திற்கு பத்திரிகையாளர்கள் உங்கள் முன் வந்திருந்து பேசியிருக்க வேண்டுமே தவிர மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் அழைத்து என் மீது வசை மாறி பொழிந்திருக்கின்றார். இந்த பணம் 50 லட்சம் ரூபாயை அவர் பணம் அல்லாது ரஜினிகாந்த் உயர்ந்த உள்ளத்துடன் எங்களுக்கு கொடுத்த பணம், இன்னும் அதில் பாக்கி வர வேண்டியிருக்கிறது, அதையும் நாங்கள் அவரிடம்தான் வாங்குவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி கூறி ஒரு இந்த விஷயத்தை திசை திருப்ப விரும்புகின்றார். அது கண்டிப்பாக நடைபெறாது. அதற்காக நாங்கள் எங்கள் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் எனது மகன் திருமணத்திற்கு திரு ரஜினிகாந்தும் திரு விஜயும் வரவில்லை என்றதால் நான் பழி வாங்கிவிட்டேன் என்று அடுத்த குற்றச்சாட்டை கூறியிருக்கின்றார். கல்யாணத்திற்கு அழைப்பது என் கடமை, கல்யாணத்துக்கு வருவது வராது அவரது விருப்பம். ரஜினிகாந்த் வரவில்லை, விஜய் வரவில்லை, கமலஹாசன் வரவில்லை, அஜித் வரவில்லை, அதற்காக என்ன பண்ண முடியும்? அது அவர்கள் விருப்பம், அவர்கள் வேலை போல இருக்கும். அவர் வர விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம். அதற்கு என்ன நிறுத்தியிருந்தால் அஜித்தின் படம் வேதாளம் வந்தது நின்றதா, அல்லது கமல் படம் தூங்காவனம் வந்தது நின்றதா, அல்லது திரு கார்த்திக் படம் இப்பொழுது வந்தது தோலா படம் வந்தது, அதையெல்லாம் நிறுத்தாமல் ரஜினி படத்தையும் கமல் பட விஜய் படத்திற்கு மட்டும் நாங்கள் எதற்காக தகராறு பண்ணும்? அது மட்டுமல்ல, நான் சொன்னால் திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் படத்தை நிறுத்துவதற்கு அவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாதவர்களா, அவர்கள் சின்ன குழந்தைகளா, என்னுடைய தனிப்பட்ட சுயலாபத்திற்காக நான் படத்தை நிறுத்தி சொன்னால் அவர்கள் நிறுத்துவார்களா? எல்லோரும் இருக்கின்றார்கள், நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். தனக்கு என்ன சொல்லுது என்று சொல்ல தெரியாமல் அவர் மனம் வந்த போக்கில் எது ஏதோ குற்றச்சாட்டுகளை அவர் கூறி தன்னை தாழ்த்திக் கொள்கிறாரே தவிர என்னை அவர் தாழ்த்துவதாக நினைத்தால் அது மிகவும் ஒரு தவறான விஷயம். எந்த விதத்திலும் தெரிவிப்படம் நின்றதற்கு எங்கள் சங்கம் காரணம் அல்ல. அவருடைய அடாவடி போக்கு, அவர் எம்ஜி என்ற அடிப்படையில் திரையரங்களுக்கு 1.5 கோடி 1 கோடி கேட்டதினால் அதை கொடுத்து போட்டால் எங்களுக்கு கட்டுப்படியாகாது, நாங்கள் பிளைன் டேர்ம்ஸில் தான் திரையிடுவோம் என்று சொன்ன காரணத்தினால் தான் நின்றதே தவிர என் மீது கூடப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போய் அது மட்டும் இல்லை, கடைசியாக ஆண்டவன் பார்த்து கொள்வான் உங்கள் அவர் குடும்பத்தை அப்படி என்றால் சாபம் கொடுக்குற அளவுக்கு என்ன அந்த அளவுக்கு என் மீது என்ன வெறி என்று எனக்கு தெரியவில்லை.
அன்று முதல் நாள் வரை நான் அவருக்கு பேசி, அண்ணன் இந்த பிரச்சனையை முடிச்சுடுங்க, பிரச்சனை வேண்டாம்னு நமக்குள்ள நல்ல படம் போகணும், நீங்கள் வந்து தேவையெல்லாம் பண்ணால் 20 நாள் அவரிடம் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அதையெல்லாம் மறைத்து விட்டு அவர் இன்று அவருக்கு மீது அன்பு கொண்டு நான் பேசியதெல்லாம் இன்று மறந்துவிட்டு அவர் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும், அதை ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு சாபம் கொடுக்குற அளவு அவர் தன் தரம் தாழ்ந்து போவார் என்று நான் நினைக்கவே இல்லை, பரவாயில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம், தெரிப்படம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரடாததற்கு நாங்கள் காரணமல்ல, அது முழுக்க முழுக்க பானுவின் முடிவு. அவர் எதற்காக அந்த முடிவு எடுத்தார் என்பதற்கு அவர் தான் காரணம். அதற்கு இன்றும் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். அவர் அதற்கு தயாராக இல்லாமல் தனியாகவே உங்களை பேட்டி கொடுக்கிறார். நாங்கள் நாளே இந்த இடத்தில் விட்லன்ஸ் தேட்டிலோ அல்லது சேம்பரிலோ எங்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து விவாதிக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் மீது எந்த தவறும் இல்லை. என் மீத கூடிய குற்றச்சாட்டு அனைத்தும் அவர் தன்னை தனது நிலைப்பாட்டை நிறுத்திக் கொள்வதற்காக அவர் கூறுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டு. இதில் ஒன்றையாவது அவர் நிரூபித்தால் நான் சினிமா விட்டு சென்று விட தயாராக இருக்கிறேன். என் சார்பாக திரு புன்னவில் கண்ணப்பன் அவர் பேசுவார். இப்போ வந்து நேற்று இப்போ வந்து புதுசாக அவங்க வந்து தொலைக்காட்சிகள் மூலம் எதுக்காக தெரிவிக்கிறார்னு உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தொலைக்காட்சி மேலே அவங்களுக்கு என்ன வெறுப்பு இருக்குன்னு தெரியவில்லை. இந்த படம் அவர் வந்து செங்கல்பட்டில் 22 கோடி ரூபாய் வசூல் செய்து கொள்ள வேண்டும் நினைத்தார். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. நாங்கள் பிளைன் டேர்ம்ஸ் 22 இல்லை 50 கோடி வசூல் பண்ணினாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருந்தோம். தன் படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் முதல்ல எங்களுக்கு 22 கோடி வாங்கிடலான்னு பார்த்தாரு. அது முடியவில்லை. நேற்று சொல்கிறாரு, ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை நான் விற்றிருந்தேன் பாம்பே பார்ட்டிக்கு, ஆனால் அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். நான் அதற்காக 6ஆம் தேதியே 2.5 கோடி ரூபாய் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து வைத்து விட்டேன் என்று. அப்படி என்றால் இந்த படத்தை வாங்கிய பாம்பே பார்ட்டிக்கு அந்த படத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அந்த படம் ஓடாது என்று அவர் முடிவு பண்ணிவிட்டார். 6ஆம் தேதி அதை விட்டுவிட்டு எங்கள் மீது குறை சொல்கிறார். 6ஆம் தேதியே நான் 2.5 கோடி ரூபாய்க்கு டிராஃப்ட் எடுத்து விட்டேன் அவருக்கு திரும்ப கொடுப்பதற்காக. இந்த பிரச்சனை எல்லாம் வந்து 10, 11, 12 தேதிக்கு 6ஆம் தேதியே அந்த பாம்பே வாங்கின பார்ட்டி இந்த படம் எனக்கு வேண்டாம், என்னிடம் பணத்தை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் இந்த படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, இப்படி ஏதாவது பிரச்சனையை கிளப்பி தன் படம் சிறப்பாக ஓடிவிட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அது நடக்கவில்லை. அதற்கு மேல் எதற்கு சொல்வதற்கு எதுவும் தெரியவில்லை. என்ன காரணம் என்பது அவர் மனதிற்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் பக்கம் எந்த விதமான தவறும் இல்லை. சார், நாங்கள் எந்த படத்தையும் திரையிட மறுக்கவே மாட்டோம். நாங்கள் திரையரங்கில் கட்டி வைத்திருப்பது திரைப்படங்களை மட்டும்தான் நாங்கள் திரையிட முடியும். அவர் திரையிட மாட்டேன் என்று சொன்னால் அது அவரது விருப்பம், ஆனால் நாங்கள் மறுக்க மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக திரையிடுவோம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்தால் அது அவருக்கு அவர் தான் பொறுப்பு, தவிர நாங்கள் பொறுப்பல்ல. நாங்க ரஜினியே எடுத்து போட சொல்லுங்க, நாங்க எல்லா கூட்டாலும் ஓட்டி தரோம். அவர் என்ன டேர்ம்ஸ்க்கோ அதை சந்தோஷமா வாங்கிக்கிறோம். நாங்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது, யாரு தானும் இல்லைங்க. அதை இப்போ எல்லாரும் நான் சொல்கிறேன், நான் திரையரங்கில் அவர் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி நாங்கள் எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் எல்லாரும் எல்லா படம் போடுறது, சின்ன படம் பெரிய படம் எல்லாம் நாங்கள் போட்டு தர கொடுத்துருக்கோம். எந்த படத்தை நாங்கள் நிறுத்திருக்கோம் தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்து பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சிகள் மாலை வணக்கத்தில் தெரிவித்துள்ளோம். இந்த சப்ஜெக்டில் வந்து திரு தானு அவர்கள் நேற்று சொன்னது வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களை எங்கள் சங்கத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்வது, இது எங்களுடைய திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம், அதில் யார் வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் முடிவு எடுப்பு சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. இரண்டாவதாக முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் செங்கல்பட்டில்
திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரையிடாததுக்கு ஒரே காரணம் தானுடைய அடாவடித்தனமான போக்கு. ஒரே இது கேட்கிறேன், நீங்கள் படம் எடுக்கிறீர்கள், உங்களுக்கு படத்துக்கு நீங்கள் மினிமம் கேரண்டின்னு எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க? உங்கள் படத்துக்கு நீங்கள் தான் கேரண்டி கொடுக்கணும், கண்டி திரையரங்குள்ளேயான நாங்கள் இல்லை. அதே போல் நேற்று பேட்டி கொடுக்கும்போது அவர் தன்னுடைய நிலை மறந்து பேசுகிறார் என்று நினைக்கிறேன். அன்று பன்னீர்செல்வம் அருகிலே கண்ணப்பன் அவர்களும் தேர்ட் பார்ட்டின்றார். கண்ணப்பன் தேர்ட் பார்ட்டியாக பன்னீர் தானு பார்க்குற தானுவே 1985 எனக்கு தெரியும். நான் தேர்ட் பார்ட்டி என்று சொல்கிறாரே, அப்போது தேட்டர் வச்சதுலாம் அவனை பார்த்தா தேர்ட் பார்ட்டியாக தெரியுதா? தயவு செய்து இந்த தேவையில்லாத பேச்சை தானு அவர்கள் நிறுத்த வேண்டிய வேண்டும். இல்லைன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்றத நாங்கள் தேட்டர் உரிமையாளர்கள் பேச வேண்டியது வரும். நாகரீகம் கருதி நாங்கள் அதை இங்கே சொல்ல விடுங்கள். இதோடு இதை தானு நிறுத்திக் கொள்ள வேண்டும். யார் தேர்ட் பார்ட்டி? திரையரங்கு உரிமையாளர் பார்த்தா அவனுக்கு தேர்ட் பார்ட்டியாக தெரிகிறதா? கண்ணப்பன் தேர்ட் பார்ட்டியா, இல்லை என் அருகில் அமர்ந்திருந்த சீனிவாசன் தேர்ட் பார்ட்டியா, இல்லை லேனா சுப்பு தேர்ட் பார்ட்டியா, கும்மிடிப்பூட்டி ராஜேஸ்வரி தேர்ட் உரிமையாளர்கள் சத்தியசீலன் உங்களை பார்த்தா தேர்ட் பார்ட்டியாக தெரியுதா? நாவை அடக்கி பேச வேண்டும் தானு அவர்களே. இன்று உங்களுக்கு எதனால் உங்களுக்கு இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் கால்ஷீட் கிடைச்சது? உங்களுடைய வாழ்க்கை கனவு ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்க வேண்டியது. இந்த லிங்கா படத்தின் பிரச்சனைக்காக தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தனால் அங்கே சென்று அவர்களிடம் என்னென்ன பண்ணியிருக்காரு என்பது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு முன்னே படம் எடுத்தவங்களை வச்சு கமல்ஹாசன் அவர்களை கேட்டால் தெரியும், நீங்கள் படம் எடுக்கணும் கால்ஷீட் வாங்கினா என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி. என்ன அப்படிலாம் பண்ணி உங்கள் வாழ்க்கை கனவை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்து நீங்கள் நிறைவேற்றி கொண்டீர்கள். இந்த அந்த சங்கத்துக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? இந்த சங்க அந்த சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினர் என்றுதான் உங்களை கேட்குறேன். தயவு செய்து நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் மறுபடியும் எங்களை தரை தாழ்த்து பேசினால் நீங்கள் இதற்கு முன்னாடி என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் மீரான் சாஹிப் தெருவில் என்பதை பற்றி நாங்கள் பேசினால் நீங்கள் ஒரு நிமிடம் நிற்க முடியாது தொலைக்காட்சி முன்னால். மேலும் சொல்லிக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த பிரஸ் மூலமாக உயர்ந்த மனிதன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தயவு செய்து கபாலி படம் திரையிடுவதற்கு நீங்கள் உங்கள் ஆபீஸ் வகையில் அதுக்கு முன்னு திரையிட்டீங்களே, அதுபோல் திரையிட்டீங்கனால் உங்களுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களும் நன்றாக இருக்கும். இல்லைன்னா இன்று இந்த திரைப்படத்துக்கு ரெண்டு மாவட்டத்துக்கு நடந்தது, திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு. கபாலி படத்தை தமிழ்நாடு முழுவதும் இவர் இது மாதிரியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி உங்கள் நிம்மதியை கெடுத்து விடுவார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய அலுவலகத்தை வைத்து தான் படத்தை திரையிடுவீர்கள். அதே போல இவரிடம் இருந்த அந்த படத்தை வாங்கி தயவு செய்து பொதுமக்களும் உங்கள் ரசிகர்களும் இந்த படத்தை கபாலி படத்தை நிம்மதியாக திரைப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களை அலுவலகத்தில் வைத்து இதை திரையிடுங்கள் என்று திரையரங்க உரிமையின் சார்பில் உங்களை தயவு செய்து எங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.